கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாபிக் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்றது வந்து பூஞ்சை காளான். நான் ஏன் இந்த டாபிக் இப்போ பேசுகிறேன் அப்படின்னா, இந்த கொரோனா டைமில் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு முதல் கம்மியாக இருந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் இப்போ திஸ் அ சர்ஜ். சர்ஜ்னால் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக வருது. ஏன் டாக்டர் இந்த நேரத்தில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய வருதுன்னு பார்க்கும்போது, சீட்ஸ் லைக் இப்போ எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வீட்டில் உட்காந்துருக்கோம், ஒரே இடத்துல உட்காந்துருக்கோம், ஆக்டிவிட்டீஸ் கிடையாது. ஸோ வேர்த்து வேர்த்து அந்த இடத்துல வந்து வேர்வை நம்மளோட உடல் கதகதப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அந்த காளான் பூஞ்சை ஃபங்கஸ் வந்து நிறைய வளர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ இது யார் யாருக்கெல்லாம் ரொம்ப மோர் சசப்டபிள், எந்த மாதிரியான மனிதர்களுக்கு வந்து இது ரொம்ப அதிகமாக வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, கொஞ்சம் ஒபீஸாக இருக்கவங்க, அதாவது வந்து உடல் எடை பருமனாக இருக்கவங்களுக்கு வரலாம், டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு, அதே மாதிரி வந்து வேறு ஏதாவது க்ரானிக் இல்னஸ் பெட்ரிடனாக இருக்கவங்க, ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு மூவ் பண்ண முடியாத இருக்கவங்களுக்கு, நியூட்ரிஷ்னல் டிஃபிஷியன்சிஸ் உங்களுக்கு வந்து சத்துக்கோளாறு இருக்கவங்களுக்கு, இந்த மாதிரியான பீப்புளுக்கு வந்து ரொம்ப அதிகமாக வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏன் இவ்வளோ பெரிய விஷயமா பூதாகாரமாக வடிவடுத்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா, நார்மலாக வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்றது வந்து உங்களுடைய தைஸுக்கு நடுவில், உங்களோட ப்ரைவேட் ஏரியாலேயோ, இங்கே உங்களோட கைக்கு அடியிலையோ அந்த இடத்துலையோ வரும். ஸோ இந்த மாதிரி மறைவான இடத்துல வரும்போது டைரெக்டாக பேஷண்ட்ஸ் வந்து டாக்டர்ஸ் கிட்ட வர்றது கிடையாது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, மெடிக்கல் ஸ்டோர் போயிட்டு அவங்களே வந்து க்ரீம்ஸ் வாங்கி போட்டுக்கிறாங்க. இது பண்ணும்போது ரெண்டு விஷயங்கள் நடக்கும். ஒன்று வந்து அந்த மெடிக்கல் ஸ்டோரில் இருக்கவங்க கண்டிப்பாக ஸ்டீராய்டு க்ரீம்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க. இப்போ ஸ்டீராய்டு க்ரீம்ஸ் கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா, டெம்பரரியாக அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் நல்லா மறையும், பட் ஸ்டில் அந்த ஃபங்கஸ் வந்து இன்னும் வீரியத்தோட இன்னொரு வைப்ரண்ட்டாக வெளியே வரும். கொஞ்ச நாளைக்கு நல்லா இருப்பாங்க, அகெயின் தே வில் கம் டு த சேம் ஸ்கொயர் ஒன். ரெண்டாவது விஷயம், அவங்களால மற்றவங்களுக்கு என்ன தீங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்களோட ட்ரீட்மெண்ட்டை சரியாக எடுத்துக்காத அவங்களுக்கு உண்டான நோயை அதிகப்படுத்துறதோட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மல்டி ரெசிஸ்டன்ட் ஃபங்கல் ஸ்ட்ரெயின்ஸை கொடுக்குறாங்க. அதாவது வந்து நார்மலாக ஒரு மாதம் மாத்திரைகள் போட்டாவே சாகக்கூடிய ஃபங்கஸை வந்து இன்னும் இவங்க ஸ்ட்ராங் ஆக்குறாங்க. ஸோ ஒரு மாதம் மாத்திரை போட வேண்டிய இடத்துல நம்ம இப்போ ரெண்டு மாதம் மாத்திரைகள் போடணும். அப்போ நம்ம காசுக்கு காசு வேஸ்ட் ஆகும், டைம் வேஸ்ட் ஆகும், அண்ட் நம்மளோட எஃபர்ட்ஸ் எல்லாமே வேஸ்ட் ஆகும். ஸோ இப்போ நான் இது மூலயமா நான் கதிரவன் நேயர்களுக்கு இதான் சொல்கிறேன், தயவு செஞ்சு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் மறைவான பகுதியோ எங்கேயோ ஒரு படையோ ரிங்கோமோ பார்த்தீங்க அப்படின்னா, டைரெக்டாக நீங்கள் மீட் பண்ணக்கூடியது வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் தான், ஜென்ரல் டாக்டர் கூட கிடையாது. கண்டிப்பாக இந்த அவுட் சைட் ஓடிசி பிராண்டில் வந்து க்ரீம்ஸ் வாங்கி போடாதீங்க. நெவர் நெவர் டூ தட். ஸோ இப்போ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்ததுன்னா என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது, டெஃபினட்டாக ஃபஸ்ட்டு மீட்டு டெர்மட்டாலஜிஸ்ட். ரெண்டாவது விஷயம், இப்போலாம் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு 2-3 மாதங்கள் கண்டினியூஸாக மாத்திரைகள் போட வேண்டியது வரும். ஒரு மாதம் போடும்போது நல்லா சரியாகிற மாதிரி தோணும், டட் டெஃபினட்டாக திரும்பி வந்துடும். ஒரு மாதம் போடுவீங்க நீங்கள் மாத்திரைகள், அப்போ நல்லா சரியாச்சுன்னு சொல்லி விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் திரும்பவும் உங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். ஸோ டாக்டர் வந்து 2 மாதமோ 3 மாதமோ எவ்வளோ நாள் மாத்திரைகள் போட சொல்கிறாங்களோ தயவு செஞ்சு அந்த நாள் வரைக்கும் மாத்திரைகளை போடுங்க. ரெண்டாவது விஷயம், உடம்பு வந்து ஈரம் இல்லாத வியர்வை இல்லாத பார்த்துக்கோங்க. ரொம்ப வியர்க்கிற மாதிரி இருந்தால் ஆன்டிஃபங்கல் பவுடர்ஸ் விற்குது, அதை வாங்கி போட்டுக்கலாம். எப்பயுமே குளிச்சு முடிச்சுட்டு ஈரம் இல்லாத தொடச்சிடணும். நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுறோம்னா, குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே ஈரத்தோட ட்ரெஸ் போட்டுக்கிறோம். அப்போ என்ன ஆகும், அந்த மாய்ஸ்சர் அந்த ஈரம் அப்புறம் நம்ம உடம்போட கதகதை கூட சேர்ந்து அந்த ஃபங்கஸ்க்கு வளரக்கூடிய ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டை கொடுக்குது. ஸோ அந்த என்விரான்மெண்ட்டை நம்ம கொடுக்கக்கூடாது. எவ்வளோ தூரம் நம்ம உடம்ப வந்து ட்ரையாக வச்சுக்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு நல்லது. அண்ட் நாலாவது விஷயம், உங்களோட வீட்டில் உங்களை தவிர மற்றவங்களுக்கு யாருக்காவது இருந்தால் தயவு செஞ்சு எல்லாருமே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அண்ட் உங்களோட துணியை தனியாக துவைச்சு வெயிலில் காய போடணும். உங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் போது நீங்கள் உங்கள் துணியோட மற்றவங்க துணியை வாஷிங் மிஷின்லேயோ இல்லை கையிலையோ துவைச்சிங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மற்றவங்களுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸோட டேக் ஹோம் மெசேஜ் இதுதான். ஃபஸ்ட்டு விஷயம், கண்டிப்பாக டாக்டரை போய் பார்க்கணும். அப்புறம் எத்தனை மாதம் உங்களுக்கு மருந்து கொடுக்க சொல்கிறாங்களோ, மருந்து போட சொல்கிறாங்களோ அதை கண்டினியூ பண்ணுங்கள். டாக்டர் சொல்லக்கூடிய சின்ன சின்ன அட்வைஸாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓடிசியாக போய் நீங்களே க்ரீம்ஸ் வாங்கி போடாதீங்க. அதே மாதிரி குடும்பத்தில் எத்தனை பேர் அஃபெக்டடாக இருந்தாலும் எல்லோரும் ட்ரீட்மெண்ட் எடுங்க. நன்றி, வணக்கம்.